ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி பெர்மனண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் மட்டும்தான். நம்ம ஏற்கனவே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்திருக்கோம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, நியூவாக நம்ம பேரில் இன்னொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பெர்மனண்ட்டாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இல்லாட்டியும் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஆட்சன்ஸ்னால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னம்னாலே அதுக்கு ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நிறைய வழிகளில் ஏர்ன் பண்ணலாம். ஆட்சன்ஸும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்மனண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். விஎஸ் பாப்புலர் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் இந்த சரித்திர புகழ்பெற்ற தமிழ் நாவல்களை பற்றி, அதோடய கதையை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுறாங்க. விக்ரமாதித்தன் கதையாக இருக்கட்டும், ஒரு பொன்னியின் செல்வன் கதை, வில்லோடு வா வைரமுத்துவோட கதை. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான ஸ்டோரி சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனையும் எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆட்சன்ஸ் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட், என்னென்னா வந்து உங்கள் சேனலில் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெய்ட் ப்ரொமோஷன் தான். 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை டோட்டலாக பர்மனண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா டெலிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்னொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு உங்களால் இன்னொன்று கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அலவுடு. ஓகே, வாங்க எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கூகுளில் ஆட்சன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஆட்சன்ஸை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆட்சன்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு கார்னரில் உங்கள் லோகோ இருக்கும், லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. லோகோவுக்கு கீழேயே வந்து மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மை அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஒரு பேஜ். இதில் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்ஸ் அப்படிங் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் மேலே செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் ஐடி ஆட்சன்ஸோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் நாலு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஐ டோன்ட் நீட் திஸ் ப்ரொஃபைல் எனி மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனோன்னா க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்கும், க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஐ அக்செப்ட் அப்படின்னு போட்டு மேலே ஒரு டிக் மார்க் கேட்டிருக்கும், அந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே செலக்ட் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கும், இந்த ஐ ஹவ் ரீடு இதையும் டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. செலக்ட் ரீசன் அப்படின்னு கேட்கும். இதில் இன்னசஃபிஷியன்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் மை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. க்ளோஸ் மை அக்கௌண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் யூசிங் ஆட்சன்ஸ், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ்டு யுவர் அக்கௌண்ட். டோட்டலாக இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. நீங்கள் திரும்ப புதுசாக ஏதாவது அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இனிமேல் போய் நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.